ஒரு சாமியோட கதையை கேளு, ஒரு அப்பாவியோட கதையை கேளு, ஒரு வீரத்தோட கதையை கேளு. இவர்தான் நம்ம கருப்பு சாமி அண்ணன். இந்த ஊர்ல விவசாயத்தை சுத்தமா பாக்குறதும் இவர் தான், விவசாயி மக்களை மொத்தமா பாத்துக்கிறதும் இவர் தான். இவருக்கு குழந்தை மாதிரி மனசுங்க. சொத்துல இவரோட பங்க ஊர் மக்களுக்கு ஒதுக்கிட்டு தானும் சாப்பிடணும், தான் விவசாயி மக்களும் வயிறார சாப்பிடணும்னு நினைக்கிறவர். இப்படிப்பட்ட தங்கமான மனுஷனுக்கு மூணு தம்பி, தங்க கம்பிங்க, துருப்புடிச்ச கம்பிங்க. அதாங்க அவர் அண்ணனா மட்டும் இல்லாம அப்பா மாதிரி பாத்துக்கிட்டார். இவருக்கு வாய்வு பிரச்சனை பெரும் பிரச்சனை. நம்ம கருப்பு சாமி அண்ணன் ஒரு சாப்பாட்டு பிரியர். பிரியாணினா சீரக சம்பா, சாப்பாடுனா அப்படிப்பட்ட இவர கருப்புசாமி என்ன தப்பண்டி என்ன எல்லா சொத்தையும் விவசாயிக்கே கொடுத்துட்டா நாங்க நக்கிட போறதா? களை புடுங்குற ஒவ்வொருத்தனும் கருப்புசாமிய நினைச்சு புடுங்கறது இல்லடா, அவன் அவன் கற்பனை நினைச்சுதான் புடுங்குறான். வித நம்பல்தான் இருந்தாலும் விதைச்சது விவசாயி, அவனுக்கு போய் சேர நாடா நாயம். அண்ணா அண்ணா பேனர் இப்பயே சொல்லிட்டோம், சாயங்காலத்துக்குள்ள வந்துடும், சொல்லிடுவா. என் தலைய வந்து சாவதுக்கா கொன்று காசுக்கு பிடிச்ச கேடு. இரு உன் கருப்புசாமி மாமா கிட்டே சொல்றேன். கருப்புசாமி அண்ணனை பார்க்க அல்ல இல்ல கிட்டக்க நெருங்க முடியல, அப்படியே எடுத்து கத்திய விட்டா போது அண்ணன்னு பார்க்காம உன் அண்ணுக்கே போட்டிருக்கணும், இன்னைக்கு போடுறோம். தண்ணி வேணுமா? பாரு வக்கீல், வீட்டுக்குள்ள போலீஸ் கிளேஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடு. அப்படி வந்தாங்க ஊருக்குள்ள பல்லாதால உருளும் பாத்துக்க. என்ன குடியரசன், வேற என்ன? வேற என்ன, நீங்க பாட்டுக்கு பெருசா போட்டு நடு வீட்டுல கொண்டு வந்துச்சிட்டீங்க, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் கூட போல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எரிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எரிக்கிறதுக்கு முன்னாடி வெட்டியாங்கிட்ட சொல்லி சொத்தெல்லாம் ஊர் மக்களுக்கு தான் போதுன்னு ஒரு கைநாட்டம் வாங்க சொல்லு. சரிண்ணா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தண்ணி தானே வேணும், குடி குடி குடி. அண்ண, நம்ம வம்சத்தோட கடைசி விவசாயி இவனெல்லாம் வெட்டி போடாதீங்கடா, சுட்டு போடுங்க.
மக்களுக்காக வாழ்ந்த எங்களுக்காக தானே வாழ்ந்த எங்களுக்காகவே சாவு. கெங்கல வளர்த்த பெருமை என்ன, நீ கெங்கல வளர்த்த பெருமை என்ன, தே என்ன பெத்த பாசகரப்பா, நீங்க இந்த ஊருக்கு தெரியும் சாமி. கெங்கல வளர்த்த பெருமை என்ன, என்ன பெத்தப்பா, நீங்க இந்த ஊருக்கு தெரியும் சாமி. நல்லா பார்த்துக்கங்கப்பா, கருப்பசாமி அண்ணன் சொத்த பூரா அவங்க தம்பிங்க முழு சம்மதத்தோட இந்த ஊர் மக்களுக்கே போய் சேருது. சனி பொண்ணு தனியா போவாதுன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி, ஓடு ஒரு ஆட்டை எங்க ஆட்டுக்கு எங்க போறது, நீ போனா நம்ம அண்ணன் வளர்த்த நாய வந்துருச்சு போடுவோம் இருக்கும்ல. அது பருவண்டா, கால பருவண்டா, அது தொடாது கேடா. கடைசியில முகம் பக்கறவங்க பாத்துக்கங்க. அது போதும் போதும், நான் பெத்த மகனே, நீங்க இந்த தெய்வ லோகம் தான் போறேனடா. கருப்பசாமி ஊர் மக்களுக்கு குலசாமியான கதை. வினை விதைத்தவன் வினையறுப்பான், தினை விதைத்தவன் தினையறுப்பான்.